हेलो फ्रेंड्स वेलकम बैक टू काव्यास तमिल चैनल इनके नम चैनल कोस चटनी एप्ली सेदन पाक परम वांग फ्रेंड्स वीडियो को ला पोगलाम नींगा फर्स्ट टाइम एन चैनल पाकर मदरी आंदा फर्स्ट सब्सक्राइब बटन प्रेस பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் வாங்க फ्रेंड्स இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அதிகமா முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு weight loss ஆகும் फ्रेंड्स வெயிட்டை ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முட்டைக்கோஸ் நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நிறைய பேருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காது இப்போ இதில் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி சட்னியாகவும் அரைச்சி சாப்பிட்லாம் நமக்கு அந்த கோஸ் டேஸ்ட் கொஞ்சம் கூட தெரியாது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானில் எடுத்துக்கோங்க அதில் ஆயிலெலாம் எதுவுமே ஆட் செய்யாமல் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸை ஆட் செஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிற நீரெல்லாம் தனியாக வெளியில் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் செஞ்சிடலாம் இதையும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க முட்டைக்கோஸில் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் வந்து நல்லாவே செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டைக்கோஸில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா லைட் ப்ரௌன் கலர்லாம் இருக்குது இந்த டைமில் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வானில் எடுத்து அதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் செஞ்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு நாலு ஆனியனை இந்த மாதிரி கட் செஞ்சு ஆட் செஞ்சுக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி வதக்கி எடுத்தோடனே இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் செஞ்சுருங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன் இந்த மாதிரி கலர் வந்தோடனே நீங்கள் இதை பவுலில் மாற்றிடுங்க இதை நம்ம பவுலில் மாற்றினக்கப்புறம் அதே வானலில் ஒரு பத்து வர மிளகாவை இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஆயில் ஆட் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து ஆனியனில் ஆயில் ஆட் செஞ்சதுனால அந்த ஆயில் வந்து வானலில் இருக்கும் அதனால் இதை வந்து ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க இதையும் வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே வானலில் நம்ம வந்து ஒரு நாலு தக்காளியை இது கூட ஆட் செஞ்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வர மிளகாவை ஆட் செஞ்சிடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க கோஸையும் ஆட் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா வந்து நேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோடனே இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியனை ஆட் செஞ்சிடலாம் இது கூட நான் தக்காளியும் ஆட் செஞ்சுக்கிறேன் நான் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக வதக்கி எடுத்துட்டேன் இதையும் நம்ம இது கூட ஆட் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதே வானலில் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் செஞ்சுக்கோங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து ஆட் செஞ்சிடலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த டைமில் ஒரு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் செஞ்சிடலாம் இப்போ கருவேப்பிலை ஆட் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை இது கூட ஆட் செஞ்சிடலாம் இதில் இருக்கிற எல்லா சட்னியும் நீங்கள் ஆட் செஞ்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இது கூட ஆட் செஞ்சுருங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா கிண்டி எடுத்துட்டேன் இந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி ஆட் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் கிண்டாமல் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த டைமில் பாருங்கள் நல்லா வந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான கோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போட வீடியோ உடனே உடனே வந்து சேரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.